தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய பெரிய நடிகர்களில் நடிகர் தனுஷும் ஒருத்தவங்க. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராக தயாரிப்பாளராக ரொம்ப பிரபலமான ஒரு பர்சனாக இருந்துட்டுருக்காங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, ஹாலிவுட்னு இப்படி அடுத்தடுத்து வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு பல நாட்களாக பல வருடங்களாக இருந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மேலூரை சேர்ந்த கதிரேசன் அண்ட் மீனாட்சி தம்பதியினர் வந்து தனுஷ் எங்களுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நடிகர் தனுஷ் அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நடிகர் தனுஷும் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் மனு கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தடை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மீனாட்சி அண்ட் கதிரேசன் தம்பதியினர் இல்லை தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே போலியானது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அண்ட் மீண்டும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. அன்பன் தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.